தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களை உங்களிடம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாவுள்ள ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவாறு ஆரம்பம் செய்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி குவைத் மண்டலம் வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்க கடல் கடந்தும் உணர்வடங்கா உரிமை போராட்ட நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதி அமைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வாரிஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் சையது முகமது அக்பர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மண்டல துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கட்டிமேடு வசீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மண்டல செயலாளர் அண்ணன் லால்குடி ஜபருல்லா கான் அவர்களே, மாமாக்க மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் சென்னை தர்ம பிரகாஷ் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் மண்டல பொருளாளர் அன்பு சகோதரர் கடம்பூர் நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மண்டலத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மண்டல நிர்வாகிகளே, எனக்கு பின்னர் எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியிலே கண்டன உரையாற்ற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா செல்லபெருமாள் அவர்களே, திராவிடக் கழகத்தினுடைய கோய்த்து மண்டல பொறுப்பாளர் ஐயா செல்லபெருமாள் அவர்களே, கோயத் மதிமுக வைகோ பாசறையினுடைய மண்டல செயலாளர் அருமை சகோதரர் தொம்பக்குளம் பொறியாளர் சா மாணிக்க வாசகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கோயத்து மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய மாநில தலைமை ஆலோசகர் ஹஜரத் எஸ் கே சம்சுதீன் ஹஜரத் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் பந்தல்குடி சம்சுதீன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய குவைத்து மண்டல தலைவர் அன்பு அண்ணன் கம்பலி பஷீர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் மகிழன் செல்லதுரை அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கோயத்து மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அலி ரசாதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயத்து மண்டலத்தின் அமைப்பு செயலாளர் அன்பு அண்ணன் ராஜா முகமது அவர்களே, அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மண்டலத்தின் மருத்துவரணி செயலாளர் அன்பு தம்பி முஜிபு ரஹ்மான் அவர்களே, அண்ணன் கம்பளி பசீர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எப்போதெல்லாம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக போராட்டம் என்றாலும் சரி, பொதுக்கூட்டம் என்றாலும் சரி, எந்த நிகழ்ச்சி என்றாலும் சரி, கருப்பு விரலை வரிப்புலிகளாக களம் கண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய இனதர்மை மனிதநேய மக்கள் கட்சியின் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் படை வீரர்களே, தொண்டர்களே, மற்றும் பிற அமைப்பிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பான அமைப்பினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேர் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக.
மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து திராவிட கழகத்தினுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் ஒரே அணியாக இணைந்து தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தினந்தோறும் களத்திலே இன்றைக்கு தங்களது உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது தமிழகத்திற்கு நாம் விடிவு காலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர வேற எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவோ லாபத்திற்காகவோ அல்ல. அந்த வீரியமிக போராட்டத்தை தமிழகத்தில் மட்டும் நடத்தினால் போதுமா? தமிழக உணர்வுகளோடு, தமிழன் என்ற உணர்வோடு எங்கெல்லாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உணர்வெடுக்க போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய மாபெரும் பேரமைப்பாம் மனிதநேய மக்கள் கட்சியின் களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓரவன்றியாக மனிதநேய மக்கள் கட்சியை ஓரங்கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்றது. தமிழகத்தில் யாரெல்லாம் போராடுகிறார்களோ மத்திய அரசிற்கு எதிராக அவர்களை எல்லாம் இன்னைக்கு அவர்கள் குறிப்பாக ஆளக்கூடிய அரசாங்கம் கார்னர் செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவது எப்படி? ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அவர்கள் பிழிந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை மெல்ல 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 நீர்த்து போகக்கூடிய வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆளக்கூடிய இடிப்படி அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசும் அதற்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் மிக மனவேதனையான ஒரு விஷயம். இங்கே நாம் கூடியிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், அன்பான சகோதரர்களே, ஒரு திட்டம் இரண்டு திட்டம் அல்ல, ஒட்டுமொத்த திட்டங்களையும் எதெல்லாம் மனித குலத்திற்கு எதிரான திட்டங்களோ சமூகத்திற்கு எதிரான திட்டங்களோ நாட்டிற்கு எதிரான திட்டங்களோ அந்த அத்தனை திட்டங்களையும் தமிழகத்திலே இன்றைக்கு ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு இதுவரை நாம் தீர்வு காண முடியாத போராட்டத்தை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். நீட்ரோ திட்டத்திற்காக இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டிக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆக தமிழர்களுடைய தூக்கம் துயிழ்ந்து அவர்கள் எழக்கூடிய நிலை போராட்டக்களமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மாநிலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட நாட்டிலே நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உணர்வூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் அதை காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கின்றது. ஒருபுறம் கர்நாடகத்தினுடைய எலெக்ஷனை அவர்கள் கருத்தில் கொண்டு நாம் எங்கே காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திருவதற்கு உதவி புரிந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கர்நாடகத்திலும் நாம் தோல்வியை தழுவிடுவோம் என்ற அந்த பயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தை அவர்கள் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கையாளாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய நீதிமான்கள் எல்லாம் கரன்சி நோட்டுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீபக் மிஸ்ரா என்று உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இன்றைக்கு கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த இடத்தில் சென்றால் நீதி கிடைக்கும் என்று சாமானிய மனிதனும் எதிர்பார்த்து பயணிக்கின்றானோ அந்த இடத்துல இன்றைக்கு ஆளக்கூடிய காவிரி அரசாங்கத்தினுடைய பாசிசவாதிகள் ஆட்சியாளர்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எங்கு சென்று நீதியை தேடுவது, நாம் யாரிடத்தில் நீதியை கேட்டு பெறுவது? ஆக இந்த ஆளக்கூடிய மோடி அரசாங்கமும்
தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கமும் இன்றைக்கு மக்கள் மீது போர் தொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் தான் அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு பிரச்சனையிலும் எழுந்தவுடன் பிரச்சனைகளை போர்த்திக் கொண்டு படுக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு தமிழக மக்களை ஆளக்கூடிய அரசாங்கம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்த ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே எழுந்துவிடக் கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக பயணிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், இதற்கு நாம் எப்படி பதிலடி கொடுக்க போகின்றோம்? இன்றைக்கு ஒட்டுமொத்த ரயில்களையும் அடைக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இயங்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையுமே முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் ரோட்டிலே இறங்கி நடைபயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக பலதரப்பட்ட பிரச்சாரங்களை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழக மக்களின் இடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நாம் உண்டு பண்ணியிருக்கின்றோம் என்று சொன்னால், இதுதான் தமிழகத்தினுடைய மண், இதுதான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் ஐயா கக்கன் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் ஊட்டி வளர்த்த மண் என்பதனாலே இன்றைக்கு தமிழகத்திலே பாசிச அரசாங்கத்தினுடைய பப்பு வேகவில்லை என்பதை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அழுத்தம் கொடுக்கின்றார்கள், அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். நான் ஒரு விளையாட்டிற்காக இதை சொல்கின்றேன். நான் வருவதற்கு முன்னதாக வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு குரங்கிற்கு சட்டையை போட்டுவிட்டு ஒரு மனிதன் கையில் அழைத்து செல்கின்றான். அது அழுத்தம் கொடுக்கின்றது. மற்றவன் இடத்தில் இருக்கக்கூடிய அசிங்கமான பொருட்களை கொண்டு அழுத்தி பார்க்கின்றது. ஒருவேளை நான் நினைத்தேன், இந்த வேலையை தான் எடப்பாடி அரசாங்கமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸும் யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை மோடிக்கு செய்து கொண்டிருப்பார்களோ என்ற சிந்தனை எனக்குள்ளே எழுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த அழுத்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு யாரக்கூடிய அரசாங்கத்திற்கு உரிமைகளை மறுக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கேயெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆளுநர்களை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடைய பொறுப்புகளை அவர்கள் பிடிங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது தெரியாத அறிவு கிட்ட சில முண்டங்கள், அதை தெரியாத இன்றைக்கு ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களை சென்று நாங்கள் மத்திய அதாவது பன்வாரிலால் புரோகித்தை நாங்கள் சந்தித்தோம், அவர்கள் பேசியது எங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இதை விட கேவலம் வேறொன்று எதுவும் இருக்க முடியுமா? ஆக உன்னுடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒருவரை நீ சந்தித்து விட்டு எங்களிடத்தில் மிக சுமூகமாக நடந்து கொண்டார் பன்வாரிலால் புரோகித் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தை, எடுப்படி அரசாங்கத்தை, கையாளாத அரசாங்கத்தை, தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கத்தை நாம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் எல்லாம் விழிப்புணர்வு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தலைமையை உடைத்தெறிந்துவிட்டு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் கேட்கின்றேன், மோடி ஒரு பலூனை ஊதி பறக்க விட்டது போல் மோடி வந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற மாயையை அவர்கள் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பரப்பினார்கள். ஒவ்வொரு திட்டமும் என்றைக்கெல்லாம் அவர்கள் அமல்படுத்துகின்றார்களோ, சர்வாதிகார ஆட்சியின் அடிப்படையில் அவர்கள் என்றைக்கு அமல்படுத்துகின்றார்களோ, அத்தனை திட்டங்களும் இந்தியாவிலே ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கின்றது, தோற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவிலே ஒருவன் வீட்டை தட்டி ஒரு பலசாலி எப்படி கையை முறுக்கிக் கொண்டு அவனை அடிக்கின்றானோ, அது போன்று நள்ளிரவில் அனைத்து திட்டங்களும் மோடி அரசாங்கம் நிலைப்பட்டுக் கொண்டிருக்கு, அதாவது அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து, ஜிஎஸ்டி நள்ளிரவில் அவர்கள் செயல்படுத்தினார்கள், மிகப்பெரிய தோல்வி ஜிஎஸ்டி ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள், டிமானிடைசேஷனை அவர்கள் அமல்படுத்தினார்கள், மிகப்பெரிய மோசமான தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டினுடைய கைகூலிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு இன்றைய வரை நம்மால் தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால், கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றும் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லவில்லை, எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஒவ்வொன்றும் அச்சிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய், 14 கோடி ரூபாய் அந்த கட்சியினுடைய நிதியாக ஸ்டெல்லஸ்னுடைய அந்த அஜய் அகர்வால் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கட்சிக்கு நிதியாக அவனுடைய சிஸ்டர் கன்சர்னாக இருக்கக்கூடிய மற்றொரு நிறுவனம் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய், 7 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு. பிறகு எப்படி அவர்கள் இந்த மக்களுக்கு, இந்த ஏழை மக்களுக்கு, நடுநிலையாக வாழக்கூடிய இந்திய மக்களுக்கு அவர்கள் உழைக்க முடியும்? இந்தியாவினுடைய ரிப்போர்ட் வெளிநாடுகளிலே பிரசுரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்திய அரசாங்கம் முழுமையாக இன்றைக்கு ஆதிக்க சக்திகளாக, கார்பரேட் சக்திகளாக இருக்கக்கூடிய 1% மக்களுக்காக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த வருமானமும், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வருமானமும் இன்றைக்கு ஆளக்கூடிய மோடி அரசாங்கம், இன்றைக்கு இந்தியாவிலே பெரும் பணக்கார முதலாளிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் மல்லையா போன்றவர்களுக்கும் இன்றைக்கு அவர்கள் சாமரம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள், மின்சாமரம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாமாவை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? தமிழருக்கு என்று ஒரு மிகப்பெரிய வீரம் இருக்கின்றது. அவன் என்ன வேணாலும் படிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக, கடந்த 1 வாரத்திற்கு முன்னதாக பல திட்டங்களை நாங்கள் தீட்டி இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி நடத்துவது என்று சொன்னால், தமிழன் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கின்றதோ, எங்கெல்லாம் இந்த மனித குலத்திற்கு எதிராக தீமைகள் நடக்கின்றதோ, பார்த்து விட்டு சும்மா போவதற்கு நான் ஒன்றும் வட மாநிலத்தை சார்ந்தவன் அல்ல. நீ உன்னுடைய கையை முறுக்கி குத்துவதற்கு நான் ஒன்றும் வட மாநிலத்தை சார்ந்தவன் அல்ல. திருப்பி அடிக்கக்கூடிய தாடி உள்ள தமிழட்டா, அப்படிப்பட்ட தமிழனாக வாழக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டில் நீ செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை, நேரம் வெகு தொலைவில் இல்லை. இன்றைக்கு என் தமிழ் சமூகம் மிகப்பெரிய உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வு நம்மளுடைய இறுதி வெற்றியாக இருக்கும். அந்த இறுதி வெற்றி நியாயமான, நேர்மையான, அதாவது குரலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுப்போம். அந்த அரசாங்கத்தின் வாழ்வு அந்த வாயிலாக நம்முடைய அனைத்து இழந்த உரிமைகளையும் நாம் மீட்டெடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரே ஒரு கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய பொறுமைகளை நீங்கள் தொட்டு பார்க்காதீர்கள். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய களப்போராளிகளுடைய செயல்பாடு கடந்த கால வரலாற்றை உங்களுக்கு தீர்மானிக்கும். எங்களுடைய கூட்டத்திலே ஜெயலலிதா அம்மையார் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கோரியிருக்கின்றார். பாரதிய ஜனதா கூட்டணியோடு இருந்ததனால் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுடைய சேவைகளை பாராட்டி இன்றைக்கு மிகப்பெரிய 2 ஆம்புலன்ஸை வாங்கி அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு களத்திலே போராடக்கூடிய வைகாவாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசனாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஐயா வீரமணியாக இருந்தாலும் சரி, இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திருநாவுக்கரசராக இருந்தாலும் சரி, எங்களது முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பேராசிரியர் காதர் மொய்தீனாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பொறுமையை நீ தொட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மோடி அரசாங்கமே உனக்கு நான் இங்கே திருப்பாக கூறிக்கொள்கின்றேன், எங்களுடைய பொறுமையை தொட்டு பார்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அமெரிக்கா தூதரகம் சென்னையில இல்லாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம். அந்த காரணத்தை மீண்டும் எங்களை கையில் எடுத்து விடாதீர்கள். நாங்கள் இன்றைய வரைக்கும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீதியை முழுமையாக தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவோம். அதற்கு எங்களை தள்ளிவிடாதீர் என்று சொல்லி உடனடியாக காவிரி நதிநீர் தீர்ப்பு வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும். நீட்டினோ திட்டத்தை கைவிடப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் கைவிடப்பட வேண்டும். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெரிலைட் திட்டத்தின் அந்த ஸ்டெரிலைட்டினுடைய தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாகிர தர்மான அவனை மந்திரிகளாக நபில் அரசு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
ஜசாக்கல்லாஹு கைர் சகோதரர் ஃபாரூக் மகாராஜ் அவர்களுக்கு.